ஹாய் கைஸ், நாங்கள் வித்ரன் அண்ட் ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறதை தாண்டி வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை அடிக்கடி நம்ம கொடுத்துட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ. நான் வந்து நிறையா புக்ஸ் ரீட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நான் ரீட் பண்ணுறப்ப எனக்கு திடீர்னு தோணாதான் இந்த ஒரு விஷயம். நம்ம ரீட் பண்ணுற புக்ஸில் சில மோட்டிவேஷனல் புக்ஸ் நிறையா இருக்குது. நான் வந்து செல்ஃபாக என்னை மோட்டிவேட் பண்ணிப்பேன், பட் நிறைய பேர்கிட்ட இப்போ அது கிடையாதுங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால நான் வந்து இப்போ அவங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ நான் அந்த புக் படித்ததை லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணி கொண்டு போய் என்னோடய லைஃப்பில் என்ன சேஞ்சஸ் வருதோ அது நீங்கள் நேரடியாக நீங்கள் இந்த லைவ் வீடியோவை கூட பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் ஆல்சோ நீங்களும் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் அப்படிங்கிறது இந்த வீடியோடைய ஒரு ரிக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் அது என்ன விஷயம் அப்படிங்கிற ஷேர் பண்ண போகிறேன். வெற்றி தரும் சிந்தனை அப்படிங்கிற ஒரு புக், ஓகேவா? எனக்கு படிக்க பிடிக்கும், உங்களுக்கு கேட்க பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்கிறேன், நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, உங்களுக்கு போர் அடிக்காமலும் இருக்கும், அட் த சேம் டைம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும் லைஃப்பில் நடக்கிறதுலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிறையா பேர்கிட்ட வந்து கவனிச்சிருப்போம், ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கான ஒரு பலன் வந்து கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து இவ்வளோ உழைச்சிருக்கேன், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த விஷயத்தை நான் இவ்வளோ நுணுக்கமாக செஞ்சேன், ஆனால் எனக்கு அதுக்கான வெற்றி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நஷ்டம்தான் வருது. இந்த மாதிரி லைஃப்பில் வச்சுக்கலாம், லைஃப்பில் எதுக்கு எடுத்து எல்லாத்துக்குமே இது பேஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி நம்ம இவ்வளோ முயற்சி செஞ்சு எனக்கு எதுவுமே கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கிடைக்கல. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, எந்த வேலையுமே செய்யாமல் சும்மா உட்காந்துட்டு கனவு மட்டுமே கண்டுக்கிட்டு முயற்சியே பண்ணாமல் எனக்கு எதுவும் கிடைக்கலங்கிறது ஒரு விதம், அது வேஸ்ட்டு. ஆனால் முயற்சி பண்ணி எனக்கு எதுவும் கிடைக்கலங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக நம்மளுக்கு இருக்கும், நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணாமல் எதுவும் கிடைக்கலையே அப்படின்னா. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேனே, ஒரு டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டேங்க்லேருந்து நீங்கள் இருக்க பாத்ரூமுக்கு வந்து தண்ணி வரணும், ஓகேவா? வர வழியில் அந்த பைப்பில் வந்து ஒரு டேமேஜ் இருக்குது, ஒரு ஃபால்ட் உடஞ்சி போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எவ்வளோ தான் மோட்ரு போட்டு தண்ணியை மேலே ஏற்றினாலும் தண்ணி உங்கள் பாத்ரூமுக்கு பைப்புக்கு வராது, ஏன்னா நடுவில் வந்து ஒரு இடத்துல உடஞ்சிருக்கு, தண்ணி அங்கே லீக்காகி வெளியே போய்கிட்டே இருக்குது, ஓகேவா? சிம்பிள், அதே மாதிரி தான் லைஃப்லையும் நம்ம பண்ணுற, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுவோம், இந்த மோட்ரு போடுற மாதிரி தான், மோட்ரு போட்டு எப்படியோ சுற்றி முயற்சி பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கோம் முயற்சி பண்ணிட்டு. ஆனால் அது ஃப்ளோ ஆகிற வழியில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு டேமேஜ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம அதை பற்றி நினச்சி பார்க்கணும், நம்ம இப்படி பண்ணுற முயற்சி எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அது ஃபால் ஆகுமா, தண்ணி மாதிரி தண்ணி எப்படி அங்கே லீக் ஆகிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல அது லீக் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம பண்ணக்கூடிய முயற்சி எதிர்காலத்தில் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறப்ப கண்டிப்பாக நடக்கும் தானே, எப்படி நடக்காமல் போவோம் அப்படின்னு நீ கேட்கலாம், நடக்கும் தான். பட் நம்ம செய்யக்கூடிய முயற்சி, நம்ம அதை வந்து ஒரு ஃப்ளோ நம்மளோட ஸ்டைலில் அதை மேக் பண்ணி போயிட்டுருப்போம்ல, அது பண்ணுறது சரிதான், ஆனால் அது கடைசியாக நம்மளுக்கு கொடுக்குமா, நம்ம எதிர்பார்த்த பலன் அது கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே யோசிச்சு வைக்கணும், அதை நம்ம சரியாக அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு பலவீனம், அதாவது எல்லாருமே செக் பண்ண மாட்டாங்க, யாருமே மோட்டர் மட்டும்தான் போட்டுகிட்டே இருப்பாங்களே தவிர தண்ணி அங்கே லீக்காதுங்கிறது யாரும் கவனிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நம்மளும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்போமே தவிர அது ஒரு 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 கட்டத்தில் போய் அது நம்மளுக்கு பலனை கொடுக்குமாங்கிறத நம்ம யோசிக்கவே மாட்டோம். எதிர்காலத்தில் இந்த முயற்சி நம்மளுக்கு பலன் தருமாங்கிறது யோசிச்சு யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மனுஷன்கிட்ட இருக்க ஒரு பலவீனமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த புக்கோடைய ஃபஸ்ட் ஓப்பனிங்க்கு அப்புறம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் அது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையுமே அடிக்கடி ரெகுலரைஸாக செக் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி வரதுனால நம்மளுக்கு வந்து அந்த பலனை சீக்கிரமாகவும் கொண்டு வர முடியும், அட் த சேம் டைம் அதை நம்ம சுலபமாகவும் அடைய முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பையன் வந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன், பையனாக பொண்ணும் ஏ வாட் எவர் இட் மேபி படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் எக்ஸாம், அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க, எழுந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு லெசன் வச்சுக்கிட்டா கூட 10 டேஸில் 10 லெசன் அவங்க கவர் பண்ண முடியும், 10 லெசன் தான் போர்ஷன் வச்சுக்கோங்க, 10 லெசன் கவர் பண்ண முடியும். ஸோ அந்த பையன் ஒவ்வொரு நாளும் ஒரு லெசன் 10வது நாள் 10 லெசன் முடிச்சிடுவான், 16வது நாள் எக்ஸாம் ஹால் போகிறப்ப கண்டிப்பாக அவனுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும், என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட் அவன் படித்த எல்லாமே முயற்சி படி கஷ்டப்பட்டு படிச்சிருப்பான் மைண்டில், பட் அங்கே அவனுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படும். காரணம் என்னென்னா, அந்த ப்ராப்பர் ரீகாலிங் அவனுக்கு இருந்திருக்காது. ஸோ இப்போ என்ன, இதைத்தான் வந்து லைஃபோட கம்பேர் பண்ணுறாங்க. லைஃப்பில் நீங்கள் பண்ணுற எல்லா முயற்சியுமே ஒரு முயற்சி பண்ணி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் அடுத்த வேலைகள் செய்ய போகிறப்போ அன்றைக்கே நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்க்கணும், இது சரியாக நம்ம பண்ணுறது, நம்ம முயற்சி சரிதானா, அது சரியாக நம்மளுக்கு வந்து கொடுக்குமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உதாரணத்துக்கு அந்த பையனே எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் லெசன் முடிச்சிருப்பான், செகண்ட் டே செகண்ட் லெசன் படிக்க போகிறதுக்கு முன்னாடியே மறுபடியும் ஒரு அந்த ஃபஸ்ட் லெசன் ஒர்க்லான்னு சரி பார்த்தா போதும்,
ஃபஸ்ட்டு டே அவனுக்கு அந்த ஃபஸ்ட் லெசன் படிக்கிறப்போ ரெண்டு மணி நேரம் எடுத்தது அப்படின்னா செகண்ட் டே அவன் லெசன் படிக்கிறப்போ ஹாஃப் அன் ஹவர் தான் எடுக்கும் அது திருப்பி ரீகால் பண்ணுறதுக்கு. அப்புறம் அவனுடைய செகண்ட் லெசன் அன்னைக்கு செகண்ட் டே முடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேர்ட் டே தேர்ட் லெசன் படிக்க போவான். அப்போ ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் சேர்ந்து படிச்சு ஒர்க்கா ரீகால் ஒர்க்கா அப்படி லைட்டாக திருப்பி பார்க்கணும். அப்போ பார்க்குறப்ப ஃபஸ்ட் லெசன் வந்து படிக்கிறதுக்கு ஹாஃப் அன் ஹவர் எடுத்தது, இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸில் முடிச்சிடலாம், செகண்ட் லெசன் அந்த ஹாஃப் அன் ஹவர் எடுத்துக்கும். ஸோ இப்படி வந்து பேலன்ஸ் ஆகி பேலன்ஸ் ஆகி டென்த் டே அப்போ பார்த்தீங்கன்னா நைன் லெசன்ஸ் அவனுக்கு மைண்டில் ப்ராப்பர் ரீகாலில் இருக்கும். டென்த் லெசன் மட்டும் படித்தா போதும், அந்த டென்த் லெசன் தான் அவனுக்கு அந்த ரீகால் பண்ணுறதுக்கான டைமும். அது நாளைக்கு பண்ணுறப்போ அவனுக்கு ரொம்ப டைம் கன்சியூம், சீக்கிரமாக முடிச்சிடலாம், மார்க் நிறையா கிடைக்கும். இந்த மாதிரி தான் லைஃப்லையும் முயற்சி பண்ணுற எல்லா விஷயத்தையுமே அடிக்கடி நம்ம வந்து இந்த மனக்கு வந்து இது சரியாக நம்ம பண்ணுற முயற்சி சரியாக போகுதா, இது நம்மளுக்கான ப்ராப்பராக ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு எய்மில் போய் நம்ம என்ன வச்சுருக்கோமோ அங்கே போய் நம்மளை கோலில் நிப்பாட்டுமா இப்படிங்கிறதுனா ரெகுலரைஸாக செக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தினம் தானே நீங்கள் கீப்அப் பண்ணி வந்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக லைஃப் போகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மூணாவது இப்போ எல்லாருக்கிட்டேயுமே இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா டைமை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர்கிட்ட வந்து இப்போ சோஷியல் மீடியாஸ் அடிக்ஷன் நிறைய பேர்கிட்ட இருக்குது. இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்னு வச்சுக்கோங்க, நான் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் தான், ஆனால் நான் வந்து சொல்கிறேன் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்ட்டு டைம் கீப்பப் பண்ணுறது சுத்தமாக இருக்காது. எல்லாருமே வந்து அந்த டைம் மிச்சப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது யார்ட்டையுமே இப்போ கிடையாது, டைம் வேஸ்ட் பண்ணுறது தான் எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே சொல்கிறதுனால டைம் இல்லை, ப்ராப்பராக இல்லை படிக்கிற, இப்போ ஸ்கூல் சைடுன்னு வச்சுக்கோங்களேன் பசங்கள் என்ன சொல்லுவாங்க, படிக்கிறதுக்கே டைம் இல்லை இவ்வளோ எக்ஸாம் வந்துருச்சு படிக்க டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் மேஜர் ரீசன் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற எல்லா டைமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் பீரியட் வந்து ஃபோன்ஸில் தான் இருக்கும். ரீல்ஸ் பார்க்குறது, அங்கே வந்து ரீல்ஸை ஷேர் பண்ணுறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, ஷார்ட்ஸை ஷேர் பண்ணுறது, இப்படி இன்னொருத்த என்ன பண்ணுறான், இவன் பைக்கில் ஸ்பெண்ட் பண்ணுறானா, இவன் இந்த பொண்ணு எப்படி இருக்கா, இப்படி வந்து நம்ம பிரெயின்ஸ் வந்து சுற்றுறதுனால தான் நம்மளால் ப்ராப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ நீங்கள் இந்த ஃபோன் டிவிஸை ஒதுக்கி வச்சு முடிஞ்சால் நீங்கள் ஒரு நாள் இருந்து பாருங்களேன், உங்களுக்கு அந்த நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அட் த சேம் டைம் அன்றைக்கி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது யோசிச்சிருப்பீங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ண ட்ரை பண்ணுவீங்க, உங்கள் டைம் சரியான திசையில் ஸ்பெண்ட் ஆகும் அந்த ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா. ஏன்னா நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணி டைமை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க, டைமை கரெக்டாக கீப்பப் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு ட்ரெயினில் நீங்கள் ஏறி ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா ட்ரெயின் வர டைம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும், தெரிஞ்சிச்சு அப்படின்னு தெரியறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் சீக்கிரமாக போய் அங்கே ஏறினா மட்டும்தான் ட்ரெயினை பிடிக்க முடியும், அதை தாண்டி போனேன் ட்ரெயினை பிடிக்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் லைஃபுக்கு இங்கே இந்த டைமில் நீங்கள் முடிக்கணும்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த டைம் இதுதான் தெரிஞ்சதுனால முன்னாடியே நீங்கள் அந்த இடத்துக்காக நீங்கள் ஓவராக நீங்கள் என்ன சொல்கிறது முயற்சி பண்ணி சீக்கிரம் போக ட்ரை பண்ணலாம், அந்த இடத்துக்கு போய் வெயிட் பண்ணி அந்த முயற்சி நீங்கள் ட்ரெயினை பிடிக்கிற மாதிரி ஜாலியாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்கலாம். ஸோ லைஃப்பில் டைமை கீப்பப் பண்ணுறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்னென்ன கண்டென்ட்டில் சொல்கிறாங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ சீ நெக்ஸ்ட் டைம், டாடா, பை பை.